ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் த ஃபோம். ஸோ ஒரு ஃபோம் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபோம் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஏ அண்ட் பி ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இன் அ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அக்ரி டு டிசால்வ் த பார்ட்னர்ஷிப் ஆஸ் ஆன் 31st December 2014 ஆன் த டேட் தயர் பேலன்ஸ் ஷீட் வாஸ் ஆஸ் ஃபாலோஸ். கேபிட்டல் ஏ அண்ட் பி, கிரெடிட்டார்ஸ், லோன் ஃப்ரம் ஏ, freehold premises, goodwill, furniture and fittings, debtors, stock, cash. It was agreed that A should take over the freehold premises at a valuation of 15,000. So, freehold premises யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ எடுத்துக்கிறாங்க, ஏ அண்டர்டேக் பண்ணிக்குது, அப்போ அவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அண்ட் பி சுட் பி டேக் ஓவர் த ஸ்டாக் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஸ்டாக்கை யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாருங்க, பி எடுத்துக்கிறாங்க. டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% அப்படிங்கும்போது நான் டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சிருக்க பாருங்க, ஸ்டாக் எவ்வளவு வேல்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4530 வருது. ஸோ 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது 90% எவ்வளவு வருதுங்க, 4077 வருது. ஓகேங்களா? ஸோ 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது 4077 வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10%. The debtors realized 95% at book value. So, debtors வந்து 90% தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ அப்போ 95% அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படிங்கிறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கு பாருங்க, 5840 95% அப்படிங்கிறது 5548. ஓகேங்களா? ஸோ 5548 இதெல்லாம் பக்கத்தில் நீங்கள் எப்போ எழுதி வச்சிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ரீவேல்யூ 1470. ஸோ ஃபர்னிச்சர் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2400 இருக்குது. நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1470 தான் வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அண்ட் குட்வில் வாஸ் வேல்யூட் ரூபீஸ் சோல் ஃபார் 500. குட்வில் வந்து 500 வேல்யூ பண்ணிக்கிறாங்க. த எக்ஸ்பென்சஸ் ஃபார் லிக்விடேஷன் 8270. யூ ஆர் ரிக்வெஸ்ட் ஷோ த ரிசல்ட் ஆஃப் த ரியலைசேஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதை போட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் போட்டு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கேன், ரியலைசேஷன் அக்கௌண்ட் யூஸ்வலாக வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு 3 ledgers போடுவோம். ஜேர்னல் கேட்டாங்கன்னா இந்த ஜேர்னல் லெஜர் வச்சே ஜேர்னல் போட்டுடலாம். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் நம்மளுக்கு டேலி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட் ஐட்டம்ஸு டெபிட் சைடு, லைபிலிட்டி ஐட்டம் கிரெடிட் சைடு வரும். ஸோ இதுக்கு பே பண்ணிட்டு அப்படின்னா லைபிலிட்டி பே பண்ணிட்டுன்னா ஆப்போசிட், அசட்டுக்கு வந்து அமௌண்ட் ரியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சேல் பண்ணி ரியலைஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டில் வரும். ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த சைடு வரும், பேலன்ஸ் இந்த சைடில் வந்தால் ப்ராஃபிட்டு, இந்த சைடில் வந்தால் லாஸ். ஓகேங்களா? இந்த பேலன்ஸ் லாஸை வந்து என்ன பண்ணுங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்கே டெபிட் சைடில் வந்தால் இங்கே வந்து கிரெடிட் சைடில் வரணும், இங்கே கிரெடிட் சைடில் வந்தால் இங்கே டெபிட் சைடில் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஐட்டமில் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே வரும், லைபிலிட்டி ஐட்டம்ஸ் அதாவது என்னென்ன சோர்சஸ் இருக்கோ அது வரும், அவங்க பிரிச்சு கொடுக்கணும். சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல், ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் தான் சோர்சஸ். இந்த சோர்சஸ் வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் அசட்டில் வந்து குட்வில்லு, லாஸ் இதெல்லாம் அசட் ஐட்டமோட ஓப்பனிங். ஸோ அதெல்லாம் இந்த சைடில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த சைடில் வரும். ஸோ அமௌண்ட் ரியலைஸ் ஆகும்போது பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 10,000 ஒரு 2,000 நம்மளுக்கு இன்கம் வந்திருக்குன்னா 12,000 ஆகும். ஸோ சேம் சைடு தான் போகணும். ஸோ அமௌண்ட் ரேஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சைட்லையும், ஏதாவது பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கோம், கிரெடிட்டாஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் சைட்லையும் வரும். ஓகேங்களா? ஸோ இது இந்த பேஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுங்க, இந்த அக்கௌண்ட்டை போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரியலைசேஷனுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எழுதுறதுக்காக சார்ட் போட்டு வச்சுட்டேன். ரியலைசேஷன் டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, பர்டிகுலர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து எழுதுனா போது நம்மளுக்கு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எப்பவுமே என்ன வரும்னு சொல்லியிருக்கேங்க, டெபிட் ஐட்டம்ஸ் அசட் ஐட்டம்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அந்த ஃபார்மெட்டை வேணால் உங்களுக்கு பக்கத்துலேயே நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், அசட் ஐட்டம் எங்கே வருங்க, டெபிட் சைடில் வரும். ஸோ அசட் ஐட்டம்ஸ் அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாங்களா? ஃபஸ்ட் டைம் இருக்குங்க, ப்ரீ ஹோல்ட் ப்ரமிசஸ் 18,000. ஓகேங்களா? ஸோ டூ ஃப்ரீ ஹோல் ப்ரமிசஸ் 18,000. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குதுங்க, குட்வில் எவ்வளோ இருக்குங்க, குட்வில் 2,000. ஸோ இங்கே டூ குட்வில் 2,000. அதுக்கு அடுத்தது ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 2,400. டூ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 2,400. அதுக்கடுத்தது பாருங்க, டெட்டாஸ் 5840. டெட்டாஸ்
5840. Next என்ன இருக்குங்க stock 4530. 2 stock as it is book value அப்படியே எழுதணும் 4530. அதுக்கு அடுத்து என்ன இருக்குங்க stock எடுத்து முடிச்சிட்டுமா. சோ அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்மட அவ்வளவுதான் இருக்கு. கேஷ் வந்து எங்க போடுங்க கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா அசட் ஐட்டம் முடிச்சு. நெக்ஸ்ட் வந்து லைபிலிட்டி ஐட்டம் எங்க வருங்க ஆப்போசிட் சைட்ல என்ன லைபிலிட்டி இருக்குங்க உங்களுக்கு ஒரே ஒரு லைபிலிட்டி தான் இருக்கு. ஓகேங்களா கிரெடிட்டர்ஸ் எவ்வளவு இருக்கீங்க 6400. ஸோ பை கிரெடிட்டர்ஸ் 6400. ஸோ இனி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் யாரெல்லாம் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா ஏ என்ன பண்ணியிருக்காங்க டேக் ஓவர் த ஃப்ரீ ஹோல்ட் ப்ரமிசஸ் அட் ருபீஸ் 15,000. ஸோ அப்போ ஃப்ரீ ஹோல்ட் ப்ரமிசஸ் என்ன ஆயிடுச்சுங்க சேல் ஆயிடுச்சு ஏ எடுத்துக்கிட்டார். அப்போ ஏ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ பை ஏஸ் கேபிட்டல் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணிடுங்க உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா அதனால் ஃப்ரீ ஹோல்ட் ப்ரமிசஸ் செட்டில் ஆயிடுச்சு. ஓகேங்களா இப்போ ஃப்ரீ ஹோல்ட் ப்ரமிசஸ் நம்மளுக்கு சேல் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,500. ஸோ 15,500 அண்டர்டேக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பி சுட் டேக் ஓவர் த ஸ்டாக் அட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஸ்டாக் டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளோ 10%ங்க 4,077 எடுத்துக்கிறார். அப்போ ஸ்டாக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க சேல் ஆயாச்சு. ஓகேங்களா யாரோ திரு என்ன பண்ணுவாங்க சேல் பண்ணுவாங்க இல்லைன்னா அண்டர்டேக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்போசிட்டில் வருமா டெபிட் சைடில் ஸ்டாக் கொடுத்துருக்கோம். அப்போ சேல் ஆனால் ஆப்போசிட் சைட் கிரெடிட் சைடில் ஸ்டாக் எவ்வளோங்க 4,077. ஓகேங்களா எப்படி வந்துச்சுங்க நான் அந்த ஒர்க்கிங்ஸை கொடுத்துட்டேன் 10% அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறீ டெட்டாஸ் வந்து எவ்வளோ ரியலைஸ் ஆயிருக்கு 95% ஆஃப் த புக் வேல்யூ. ஓகேங்களா ஸோ 95% ஆஃப் புக் வேல்யூ நான் என்ன சொல்லியிருக்கேங்க 5,548. ஓகேங்களா ரியலைஸ் ஆயிருக்குன்னா அது கேஷ் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் இது வந்து என்ன பண்ணிக்கோங்க டெட்டாஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ ரியலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ்க்கு 5,548. ஓகேங்களா கீழேயே அந்த ஒர்க்கிங்ஸ் நான் போட்டிருக்கேன் டெட்டாஸுக்கு வந்து 95% வந்து 5,48 வந்திருக்கு. ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க டெட்டாஸ் ரியலைஸ் ஆயாச்சு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் டு பி ரியலைஸ்ட் 1,470. ஓகேங்களா அப்போ இப்போ டெட்டாஸும் முடிஞ்சது நம்மளோட அக்கௌண்ட்டில் இப்போ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸும் முடிஞ்சாச்சு. ஓகேங்களா ஸோ பை ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 1,470 ரியலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குட்வில் ஸோ குட்வில்லும் நம்மளுக்கு இப்போ சேல் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா குட்வில்லையும் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ குட்வில் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கேன் வாசுபில் சோல் ஃபார் 500 ருபீஸ். ஸோ அதுவும் குட்வில்லாக நம்மளுக்கு அசட் ஐட்டமில் இருக்குது. ஸோ சேல் அப்படிங்கிறப்ப கிரெடிட் சைடு. ஸோ குட்வில் ஸோ சார் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷுன் தான் போடணும் ரெண்டுக்குமே ப்ராக்கெட்டில் தான் உங்களுக்கு என்ன வரணுங்க குட்வில் அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா கேஷுன்னு போடணும் ப்ராக்கெட்டில் குட்வில். ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸும் குட் ப்ராக்கெட்டில் தான் வரணும். எவ்வளோங்க 500 ருபீஸ். ஓகேங்களா இப்போ பாருங்கள் அசட் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணியாச்சா. ஸோ இனி பே பண்ண வேண்டியது நீங்கள் கிரெடிட் சைடில் இருக்கிற கிரெடிட்டாஸை பே பண்ணும். கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி சைடுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடில் வருமா எவ்வளோ பே பண்ண வேண்டியது 6,400. ஸோ அப்போது டூ பேமெண்ட் என்ன வருங்க கேஷில் தான் கொடுக்கணும் இல்லைங்களா யார் கொடுக்கணுங்க கிரெடிட்டாஸ் கொடுக்கணும். எவ்வளோங்க 6,400 கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ணியாச்சு. ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ரியலைசேஷன் வாஸ் 827. ஓகேங்களா ஸோ அப்போ எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு டெபிட் சைடில் வரும்னு சொல்லியிருக்குன்னா கேஷ் பேமெண்ட் தான் வருமா. ஸோ ப்ராக்கெட்டில் எக்ஸ்பென்சஸ் 827. ஓகேங்களா அவ்வளோதான். ஸோ வேதாவது விட்டு போயிருக்கு அப்படின்னு பாருங்கள் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் அதிகமாக வருது 39,997 வருது. ஓகேங்களா 39,997 வருது. ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து 3,251 பிக்கு வந்து ஈக்குவல் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா அப்போ 6,502 பேலன்ஸ் வருது. ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன பண்ணுங்க இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு கொண்டு போகணும். ஓகேங்களா ரியலைசேஷன் லாஸை ஃபஸ்ட் கொண்டு போய்க்கலாம் உங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. லாஸ் அப்படிங்கும்போது எப்போ எந்த சைடில் வருங்க டூ கிரெடிட் சைடில் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே நம்மளுக்கு என்ன வருங்க டெபிட் சைடில் ரியலைசேஷன் லாஸ் ப்ராக்கெட்டில் தான் நான் போட்டுக்கோங்க.
எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3251 3251. சினி வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற கேபிட்டல். ஓகேங்களா, எவ்வளோ இருக்கீங்க? 19,700 7,000. ஸோ பை பேலன்ஸ் லைபிலிட்டி ஐட்டம் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வரும் 19,000. நெக்ஸ்ட் வந்து 7,000 அவரோட. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரியலைசேஷனில் கேபிட்டல் அப்படி ஏவோட கேபிட்டல் பியோட கேபிட்டல் போட்டிருந்தோன்னா அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டாக் வந்து நீங்கள் யார் எடுத்திருக்கா? பிஸ் கேபிட்டல். ஓகேங்களா. ஏ வந்து ஒரு எடுத்திருக்காரு, பி ஒன்று எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதை அக்கௌண்ட் பண்ணணும். டூ அங்கே வந்து நம்ம கிரெடிட் சைடில் இருக்கா? ஸோ இப்போ நம்மளுக்கு டெபிட் சைடில் வரும். டூ ரியலைசேஷன். ஓகேங்களா. எதுங்க? ஃப்ரீ ஹோல் ப்ரிமிசஸ் அண்ட் ஸ்டாக் இது ரெண்டும். ஓகேங்களா. ஏ 15,500 எடுத்திருக்காரு, பி வந்து 4,077 எடுத்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் இருக்குது. டிரான்சாக்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது யாருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இவருக்கு இந்த சைல் அதிகமாக வருது, பிக்கு 7,328 வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ இவருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இந்த சைடில் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 328. ஓகேங்களா. ஸோ 328 இவருக்கு பேலன்ஸ் நிற்குது. ஸோ அப்போ இது வந்து பை கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ இவருக்கு வந்து டெபிட்டில் வருது. ஓகேங்களா. இப்போ ஏக்கு வந்து இங்கே 19,000 இருக்குது. ஸோ இங்கே கம்மியாக இருக்குது 19,000. ஓகேங்களா. இப்போ இவருக்கு எவ்வளோ வருதுங்க? 249 டூ கேஷ். இது வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன பண்ணுங்கள், கேஷ் அக்கௌண்ட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா? ஸோ இங்கே டெபிட்டில் இருக்கிறத க்ரெடிட்டு கொண்டு ஃபஸ்ட்டு கொண்டு போயிடலாம். இங்கே என்ன கேஷ், இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் போடுறப்ப ரியலைசேஷன் அக்கௌண்ட்டையும் கேஷ் அக்கௌண்ட்லேயும் எங்கெங்கெல்லாம் கேஷ் இருக்கோ அதை எடுத்து எழுதுனாலே போகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ ரியலைசேஷனில் ஃபஸ்ட்டு கேஷ் எடுத்துக்கலாங்களா? இங்கே என்ன இருக்குதுங்க, கேஷ் ஒரு ரியலைசேஷனில் கேஷ் 6,400ம் இங்கே ஒரு 8,240 இருக்குது. இங்கே டெபிட்டில் இருக்குது, அப்போ எங்கே வருங்க? க்ரெடிட்டில் வருமா? ஸோ பை ரியலை சேஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எத்தனை க்ரெடிட்டாஸ்க்காக 6,400. ஸோ பை ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக எவ்வளோங்க? 8,270. ரெண்டு ஐட்டம் முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இங்கே பார்க்கும்போது கேஷ் அப்படிங்கிறது இங்கே 1, 2, 3 மூணு ஐட்டம் வந்திருக்கா? டெட்டாஸு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸு, குட்வில். ஓகேங்களா. இது மூணு க்ரெடிட்டில் இருக்குது. அப்போ இங்கே என்ன வருங்க, டெபிட்டில் வருமா? ஸோ டூ ரியலைசேஷன். ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாங்க, டெட்டாஸ் எடுத்துக்கலாம். டெட்டாஸ் வந்து 5,548 டூ பார்த்துக்கோங்க, 5,548. அப்புறம் 1,470 500 ரியலைசேஷன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 1,470. நெக்ஸ்ட் வந்து ரியலைசேஷன் குட்வில். ஓகேங்களா. குட்வில் எவ்வளோ இருக்குங்க? 500. ஓகே. ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இங்கே கேஷ்னு ஒரு ஐட்டம் இருக்கா? ஸோ கேஷ் அப்படிங்கிறது வந்து இங்கே டெபிட்டில் இருக்கு. அப்போ இங்கே என்ன க்ரெடிட்டில் வருமா? பை யாரோடதில் இருக்குதுங்க, இது வந்து ஏவோடதில் இருக்குது. ஸோ ஏஸ் கேபிட்டல் எவ்வளோ வருதுங்க? 249. ஓகேங்க. அதுக்கப்புறம் பியோடது க்ரெடிட்டில் இருக்குது. இப்போ க்ரெடிட்டில் இருந்தால் இங்கே டெபிட்டில் வரும். டூ பிஸ் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 328. ஓகேங்களா. இப்போ எவ்வளோ டேலி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,478 டெபிட் சைடில் வருது. க்ரெடிட் சைடிலும் அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லோன் ஃப்ரம் ஏன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை போட்டுடலாம். க்ரெடிட் ஐட்டம் இல்லைங்க, லோன் ஃப்ரம் ஏ. ஓகேங்களா. இந்த சைடில் டவுட் பண்ணிங்கன்னா 11,478 இப்போ டேலி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.